வணக்கம். நம்ம சேனலில் இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீக்லி அனாலிசிஸ் பார்ப்போம். நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் இந்த வீடியோலையும், பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் அடுத்த ஒரு தனி வீடியோவை பார்ப்போம். மார்க்கெட் தொடர்ந்து வந்து கீழே இறங்கிட்டே இருக்குது. இந்த சமயத்தில் இந்த ப்ரிடிக்ஷன்ஸை வச்சு அடுத்த வாரம் என்ன ஆக வாய்ப்பு இருக்குது, எந்த லெவலில் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்காக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் நிஃப்டியோடைய வீக்லி சார்ட் வந்து வச்சுருக்கேன். இந்த வீக்லி சார்ட்டில் பாருங்கள், இதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு ஹை போயிருக்கு, அதுக்கப்புறமா இங்கே ஒரு லோ வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்த இந்த ஹை பாருங்கள், இந்த ஹைக்கும் கீழே தான் இருக்குது, கிராஸ் பண்ணி மேலே போகலை. அதுக்கப்புறமா ஃபார்ம் ஆன லோவும் பாருங்கள், இங்கே இருக்குது, இந்த லோவை தாண்டி மேலேயும் போகலை. ஸோ இதுக்கு இதுக்கும் கீழே தான் இருக்குது. ஸோ அதுக்கும் அடுத்த வந்த ஹையும் வந்து இந்த ஹையை தாண்டாமல் இங்கே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ லோ எல்லாமே வந்து இன்னொரு லோவை இன்னொரு லோவை வந்து பிரேக் பண்ணி மேலே போகாமல் தொடர்ந்து கீழே தான் வந்துட்டுருக்கு. ஸோ இதை பார்த்தாலே நான் புரிஞ்சிக்கலாம், டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ அப் ட்ரெண்ட் போகணும் அப்படின்னா, ஒன்று இந்த ஹைஸ் எல்லாமே வந்து கிராஸ் பண்ணி ஆகணும். இந்த ஹையை வந்து இதை கிராஸ் பண்ணணும், இந்த ஹையை வந்து இதை கிராஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அது வந்து ஃபர்தராக வந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு ப்ராபபிலிட்டி வந்து டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பும் இருக்கிற மாதிரி தான் வந்து இங்கே வந்து நம்மளால் ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஓவரால் வீக்லி அனாலிசிஸில் ப்ராபபிலிட்டி டவுன் ட்ரெண்டுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறத இதை பார்த்தாலே புரிஞ்சிக்கலாம். இப்போ டே சார்ட்டை வச்சு செக் பண்ணுவோம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான லெவல் 15,432. அந்த கிரிட்டிக்கல் லெவலில் பெரிய ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஒரு கிரிட்டிக்கல் லெவலை வந்து இப்படி நீளமான கேண்டில்ஸ்டிக்ஸ் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா, ஸோ அடுத்தது உண்டான பிரேக் அவுட் எல்லாமே இதிலே வந்து ஓவரால் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம மீன் பண்ணிக்கணும். அதுதான் வந்து எக்ஸாக்ட் அர்த்தம். இப்போ ஃபர்தராக வந்து என்ன ஆகும் அப்படின்னு புரிஞ்சிக்கும் போது, பாருங்க, டே சார்ட்டில் ஒரு நீளமான ரெட் கலருக்கு அப்புறமா ஒரு இண்டேஷன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, டோஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்டில் வந்துட்டே இருந்துச்சு, ஒரு நீளமான டே கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு. அதுக்கப்புறம் என்ன தான் ஆகும்னு நினைக்கும் போது ஒரு தடுமாற்றம் வந்து வருது, எப்படி போகும்னு தெரியல அப்படிங்கிற ஒரு இண்டேஷன் வந்து வருது. ஸோ இப்போ இந்த இண்டேஷன் கேண்டில்ஸ்டிக்ஸை அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஒன்று, அடுத்து வந்து டைரெக்ஷன் எந்த பக்கம் அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த லெவலை தாண்டி மேலே போட்டு கேண்டில்ஸ்டிக்ஸ் போட்டுச்சுன்னா ஃபர்தராக வந்து மேலே போகும், இதுக்கும் கீழே கேண்டில்ஸ்டிக்ஸ் போட்டு கீழே வந்துச்சுன்னா ஃபர்தராக வந்து கீழே வரும். இப்படியும் வந்து புரிஞ்சுக்கணும். இதை ஆல்ரெடி நடந்ததை வச்சு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், நீளமான ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்துச்சு, இதுக்கப்புறம் இண்டேஷன் வந்துச்சு, ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து அதுக்கப்புறமா இப்படி கிடச்சிச்சு, ஃபர்தராக மேலே இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இங்கேயே வந்து பாருங்கள், ஒரு இண்டேஷன் கிடச்சிச்சு, ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு, ஃபுல்லாக வந்து கீழே வந்துச்சு. ஸோ அதே போல் இங்கே என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீளமான கேண்டில்ஸ்டிக்ஸ்க்கு அப்புறமா வர அடுத்த கேண்டில்ஸ்டிக்ஸும் இண்டேஷனாக இருக்குது, அதுக்கும் அடுத்த ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸை வச்சு நம்ம முடிவெடுத்துக்கணும். அதனால் இந்த பாயிண்ட்டை புரிஞ்சிக்கிட்டு என்ன ஆகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ்க்கு மேலே கேண்டில்ஸ்டிக்ஸ் போட்டுச்சுன்னா ஃபர்தராக டெம்பரவரியாக மேலே போகலாம், இல்லை இதுக்கு கீழே வந்துச்சுன்னா இது டவுன் ட்ரெண்ட் கண்டிப்பாக ஆகலாம் அப்படிங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்படியே 1 hour வந்துடுவோம். 1 hour இந்த சார்ட்டை நீங்கள் பார்த்தோட நீங்கள் புரிஞ்சிக்கலாம். பாருங்கள், 1 hour ஒரு நீளமான ஒரு டோஜி கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ அதே லெவல்குள்ளே தான் அன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருந்ததை ஈஸியாக நம்ம பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். இந்த லெவலை தாண்டவே இல்லை அப்படின்னா, இந்த லெவலை தாண்டினா தான் அடுத்து என்ன லெவல் அப்படின்னு நம்மளுக்கு புரியும். ஸோ அந்த லெவலை மார்க் பண்ணி வச்சுக்கலாம், 15,401, 15,183. இந்த லெவலை தாண்டினா தான் ஃபர்தர் டவுன் அப் அப்படின்னு தெரியும். ஸோ இதை தாண்டி சப்போர்ட் அடிச்சுனா மேலே, இதை தாண்டி ரெசிஸ்டன்ஸ்னா கீழே, அவ்வளோதான். ஈஸியாக சிம்பிளாக இதை வந்து புரிஞ்சிக்கலாம். இந்த லெவலுக்குள்ளே இருக்கிறத நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து அந்த லெவலில் இருந்து அடுத்த கீ லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு வேணும். எந்த டைரெக்ஷனுக்கு போகும்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து கீ லெவல்ஸ் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, பாருங்கள், ஃபஸ்ட் கீ லெவல்ஸ் 1, 2, 3, 4 அப்படின்னு இருக்குது. மேலே போய் இதை தாண்டி சப்போர்ட் அடிச்சுன்னா அடுத்து இந்த லெவல், இதை தாண்டி சப்போர்ட் அடிச்சுன்னா இந்த லெவல், இதை தாண்டி சப்போர்ட் அடிச்சுன்னா இந்த லெவல். கீழே வருது அப்படின்னா, இதை உடச்சிச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் அடிச்சுன்னா கீழே, இதையும் ரெசிஸ்டன்ஸ் அடிச்சுனா கீழே, இது ரெசிஸ்டன்ஸ்னா கீழே. சிம்பிள். இந்த லெவல் எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சிங்க. ஃபஸ்ட்டு நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த லெவலை தாண்டுதா அப்படின்னு யோசிங்க. யோசிச்சுன்னா இந்த கீழே லெவலை எங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதோ அந்த கீழே லெவலை பயன்படுத்தி ட்ரேட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு வந்து கமெண்ட்டில் வந்து கொடுங்க. அடுத்து பேங்க் நிஃப்டியில் சந்திக்கலாம்.